அதிசய மோதிரம். ஒரு காலத்தில் இரண்டு மகன்களை பெற்ற ஒரு ராஜா வாழ்ந்தார். மூத்த மகன் இளவரசர் எட்வர்ட் புத்திசாலித்தனமாகவும் விஷயங்களில் கவனமாகவும் இருந்தார். இளைய இளவரசர் கிளிஃபர்ட் வீண் செலவு செய்பவராக இருந்தார். ரூபஸ், நகைகளை என்னிடம் கொண்டு வா. இளவரசரே, இந்த மோதிரத்தை உங்களுக்காகவே சிறப்பாக நான் வடிவமைத்தேன். நேர்த்தியாக இருக்கிறது, வாங்கிக் கொள். ஐயா, மிக்க நன்றி. இளவரசரே, எனக்கு இன்னும் 100 தங்க நாணயங்கள் வேண்டும். ஓ, ஒரு நிமிடம் இரு. எட்வர்ட், எனக்கு ஒரு 100 தங்க நாணயம் கொடுக்கிறாயா? ஆனால் தந்தை இப்பொழுதுதான் நமக்கு தல 1000 தங்க நாணயங்கள் கொடுத்தார். செலவாகிவிட்டது. செலவாகிவிட்டதா? இன்னும் 1 மணி நேரம் கூட ஆகவில்லை கிளிஃபர்ட். சகோதரா, எனக்காக காத்திருக்கிறார். அவர் வடிவமைத்த மோதிரத்தை நீ உன் கண்களால் பார்க்க வேண்டும். அப்போது நீயே ஒன்று வாங்கிக் கொள்வாய். கிளிஃபர்ட், உனக்கு புரிய வைப்பது மிகவும் கஷ்டம். தயவு செய்து எனக்கு நாணயங்களை கொடுங்கள் அண்ணா. நாம் இளவரசர்கள், நம்மிடம் தங்கம் காலியாகாது. இளவரசர் எட்வர்ட் இளவரசர் கிளிஃபர்டுக்கு 100 தங்க நாணயங்களை கடன் கொடுத்தார். ஆனால் செலவழிக்கும் பழக்கத்தினால் அரண்மனையில் உள்ள தங்கம் அனைத்தையும் தீர்த்து விடுவார் என்று கவலைப்பட்டார். எனவே அவர் தனது தந்தையிடம் இதை பற்றி கூற முடிவு செய்தார். தந்தையே, இவ்வாறு அரண்மனையின் அனைத்து தங்கங்களையும் கிளிஃபர்ட் தீர்த்து விடுவான். நீ சொல்வது சரிதான். இதை பற்றி நீ அவனிடம் பேசவில்லையா? நாம் இளவரசர்கள் என்பதால் நம் தங்கம் தீர்ந்து போகாது என்று அவன் கூறுகிறான். நாம் பேசுவதால் எந்த பயனும் ஏற்படாது. நான் உடனடியாக இளவரசர் கிரிஃபோர்டை பார்க்க வேண்டும் என்று கூறு. இளவரசர் கிளிஃபர்ட் வரவழைக்கப்பட்டு மன்னர் அவருடன் பேசினார். இதுவரை தங்கத்தின் சக்தியை தான் அறிவாய். அதே தங்கம் சக்தியற்றது என்பதை அறியும் தருணம் இப்போது உனக்கு வந்துவிட்டது. எனக்கு எதுவும் புரியவில்லை அப்பா. இங்கே 1000 தங்க நாணயங்கள் இருக்கின்றன. போன மாதம் அனைத்தையும் செலவழித்தாய், பரவாயில்லை. இப்பொழுது நீ அரண்மனையை விட்டு வெளியேறி தங்கத்தின் சக்தியற்ற தன்மை, இந்த வேறுபாடுகளை நீ அறிந்த பிறகுதான் இந்த அரண்மனைக்கு திரும்பி வர வேண்டும். அப்போதுதான் தங்கத்தின் உண்மையான பெருமை உனக்கு தெரியும். உங்கள் விருப்பப்படியே செய்கிறேன். எனவே அரசர் இளவரசர் கிளிஃபர்டுக்கு 1000 தங்க நாணயங்களை வழங்கினார். நிச்சயமாக சில நாட்களில் இளவரசர் அதை செலவிட்டார். நிபந்தனையை போலவே அவர் அரண்மனையை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது. இளவரசர் எட்வர்ட் அவருக்கு கொடுத்த 4 தங்க நாணயங்களை தவிர வேறு எதுவும் இல்லை. தந்தையே, வேற எந்த வழியும் இல்லையா? இதுதான் அவனுக்கு நல்லது. கிளிஃபர்டுக்கு நல்ல இதயம் உண்டு. அந்த இதயம் அவனை பாதுகாத்து நல்ல புத்திசாலியாக அவனை நமக்கு திரும்ப கொண்டு வரும். இளவரசர் கிளிஃபர்ட் ராஜ்யத்தின் புறநகர பகுதியை அடைந்தார். அங்கே திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது. வாயில்லா மிருகத்தை அடிக்க வேண்டாம். பாட்டலில் இருந்த அனைத்து பாலையும் குடித்துவிட்டது. நான் இப்போது எதை குடிப்பேன்? உதவிக்கு பதிலாக இந்த பூனை உபத்திரவமாக இருக்கிறது. உங்கள் பூனையை நான் வாங்கிக் கொள்கிறேன். எவ்வளவு? 1 தங்க நாணயம், அதற்கு குறைவு இல்லை. இதோ வாங்கிக் கொள். பார் நண்பா, நீ சுதந்திரமாகிவிட்டாய். உன்னை யாரும் அடிக்க மாட்டார்கள். உங்களுடன் வர விரும்புகிறேன். சரி, வா. ஆனால் உனக்கு கொடுக்க என்னிடம் எதுவும் இல்லை. உங்களுக்கு நல்ல இதயம் இருக்கிறது, அது போதுமானது. சற்று தூரம் சென்று இளவரசர் ஒரு வயலை அடைந்தார். அங்கு மிகவும் கோபமான விவசாயியை பார்த்தார். நீ ஒரு பயங்கரமான உயிரினம். என்னையா வந்தது? பாவம், அந்த வாயில்லா ஜீவனை எதற்கு அடிக்கிறாய்? பழங்கள் அனைத்தையும் பறவைகள் கொத்தி தின்கின்றன. அவற்றை எல்லாம் இந்த நாய் விரட்டி இருக்க வேண்டாம். அதன் காலை பாருங்கள் ஐயா. சரி, இந்த நாயை நான் வாங்கிக் கொள்கிறேன். எவ்வளவு? 1 தங்க நாணயம், அதற்கு குறைவாக இல்லை. இந்தாருங்கள் ஐயா. நீ சுதந்திரமாகிவிட்டாய் நண்பா. நான் உங்களோடு வருகிறேன். சரி, வா. ஆனால் உனக்கு கொடுக்க என்னிடம் எதுவும் இல்லை. உங்களுக்கு நல்ல இதயம் இருக்கிறது, அது போதும். சரி, வா. சற்று தூரம் சென்றதும் இளவரசர் ஒரு சிவப்பு துணியால் மூடப்பட்ட ஒரு விசித்திரமான பொதியை சுமந்து வந்த ஒரு மனிதனை கண்டார். இளவரசர் கடந்து செல்லும் போது ஒரு அழைப்பு கேட்டார். என்னை விடுவி.
உன்னிடம் இருப்பது என்ன? நீங்கள் எதற்கு கேட்கிறீர்கள்? நான் இதை பார்க்க விரும்புகிறேன். இந்த கிளியை விட்டுவிடுங்கள். சுதந்திரமாக வானத்தில் பறக்க வேண்டியது, கூண்டில் அடைக்கப்பட வேண்டியது இல்லை. நீங்கள் கிளியை விடுவிக்க விரும்பினால் அதற்கு ஒரு தங்க நாணயம் செலவாகும். இந்த அருங்கள், இப்போது இந்த பாவப்பட்ட உயிரினத்தை சுதந்திரமாக விடுங்கள். இப்போது எங்கு வேண்டுமானாலும் நீ பறக்கலாம். நான் உங்களுடன் வருகிறேன். சரி வா. ஆனால் உனக்கு கொடுக்க என்னிடம் எதுவும் இல்லை. உங்களுக்கு நல்ல இதயம் இருக்கிறது, அது போதுமானது. வா. இளவரசர் தனது புதிய நண்பர்களுடன் நடந்து கொண்டே இருந்தார். ஒரு வழியில் அவர் ஒரு பாம்பு மந்திரவாதியை சந்தித்தார். எனது மகுடியின் நாதத்தை நீ கேட்க வேண்டுமா? இனியும் என்னால் இதை செய்ய முடியாது, என்னை காப்பாற்றுங்கள். இது பாருங்கள் ஐயா, இது போன்ற ஒரு கூடையில் பாம்பை அடைத்து வைப்பது கொடுமை, விட்டுவிடுங்கள். இந்த பாம்பை என்னிடமிருந்து நீங்கள் விடுவிக்க விரும்பினால் அதற்கு ஒரு தங்க நாணயம் கொடுக்க வேண்டும். இந்த அரங்கல், இப்போது நீ சுதந்திரமாக எங்கும் செல்லலாம். நான் உங்களுடன் இருப்பேன், உங்கள் தயவுக்கு திருப்பி செலுத்த விரும்புகிறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நண்பா. இல்லை, என் குடும்பத்திற்கு வாருங்கள். என் தந்தை உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும் போது அவர் அணிந்திருக்கும் மோதிரத்தை கேளுங்கள். பாம்பு அவரிடம் கேட்கும் விசித்திரமான கோரிக்கையை கண்டு இளவரசர் ஆச்சரியப்பட்டார். ஆனால் பாம்பு சொன்னபடியே செய்ய முடிவு செய்தார். இருவரும் சேர்ந்து மலையில் இருந்த ஒரு குகைக்கு சென்றார்கள். பாம்பு தனது தந்தையுடன் பேச உள்ளே சென்றது. இளவரசர் கிளிஃபோர்டு உள்ளே வரவழைக்கப்பட்டார். நீங்கள் என் மகனின் உயிரை காப்பாற்றி இருக்கிறீர், உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் செய்தது எந்த ஒரு மனிதனும் செய்யக்கூடியதுதான். பிரதி உபகாரமாக ஒன்றும் வேண்டாம். நன்றி. உங்களுக்கு நல்ல இதயம் இருக்கிறது. உங்கள் கோரிக்கையை ஏற்பது உங்களுக்கு செலுத்தும் மரியாதை. உங்களுக்கு என்ன வேண்டும் கூறுங்கள். அப்படியானால் நீங்கள் அணியும் மோதிரத்தை கேட்கலாமா? நான் ஒருபோதும் மோதிரத்தை பிரிந்தது இல்லை. ஆனால் கொடுத்த வாக்கு கொடுத்ததுதான். எடுத்துக்கொள்ளுங்கள். சூனியக்காரியிடம் எச்சரிக்கையாக இருங்கள். பல வருடங்களாக இதை அடைய நினைக்கிறாள். இளவரசர் சொன்னபடி செய்திருந்தாலும் நிறைய தங்கம் கிடைத்திருக்கும் போது மோதிரத்தை கேட்பதில் என்ன பயன் என்று அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவர் எதுவும் பேசவில்லை. இளவரசர் தனது பையை திறந்து அதில் இருந்த ஒரு ரொட்டியை எடுத்தார். ஆனால் விலங்குகளுக்கும் பசி எடுத்திருக்கும் என்று நினைத்த போது அவர் அவர்களுக்கு ரொட்டி துண்டை உடைத்து கொடுத்தார். பாருங்கள் நண்பர்களே, எனக்கு பசி இல்லை, நீங்கள் பகிர்ந்து சாப்பிடுங்கள். நீங்கள் ஏன் மோதிரத்திடம் கேட்க கூடாது? இது ஒரு மோதிரம், சமைக்கும் சமையல்காரர் அல்ல. விருப்பத்தை கேளுங்கள். உணவுக்காகவா? நீங்கள் விரும்பும் எதற்கும், இப்போதைக்கு அது உணவாக இருக்கட்டும். எனக்கு தேவை என்றால் மிகவும் சுவையான சூடான இனிப்புகள் வேண்டும். பூனைக்கு ஸ்ட்ராபெரி மற்றும் கிரீம், கிளிக்கு பழம் மற்றும் பருப்புகள், நாய்க்கு பிஸ்கட் வேண்டும். உனக்கு என்ன வேண்டும்? நான் ஏற்கனவே சாப்பிட்டேன், நன்றி. நான் விரும்பும் உணவு ஏற்கனவே இங்கே உள்ளது, அதுவும் சுவையான உணவு. இப்போது நான் செய்ததை செய்யுங்கள். இந்த மோர் பாட்டிலை உங்களுடன் வைத்திருங்கள். நீங்கள் எதை வேண்டுமானாலும் மோதிரத்திடம் கேட்கலாம். மிகவும் நன்றி நண்பா. இளவரசரும் அவரது விலங்கு நண்பர்களும் வெகு தூரம் அலைந்தார்கள். அவர்களுடன் அற்புதமான மோதிரம் இருந்ததால் அவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. மோதிரம் அவர்களுக்கு உணவு, வீடு, குளிர்ந்த இரவுகளுக்கு சூடான உரைகள் எல்லாவற்றையும் கொடுத்தது. இவ்வாறு அலைந்து திரிந்து அவர்கள் ஒரு புதிய ராஜ்யத்தை அடைந்தார்கள். அப்போது ஒரு விசித்திரமான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. யார் ஒருவர் ஒரே இரவில் கடலின் நடுவில் தங்க அரண்மனையை கட்டுகிறாரோ அவர் இளவரசியை மறந்து கொள்ளலாம். அத்துடன் நாட்டின் பாதி சொத்து கிடைக்கும் என்று ராஜா சவால் விடுகிறார். என்ன ஒரு விசித்திரமான அறிவிப்பு! ஏதோ ஒரு தீய மந்திர சக்தியின் உந்துதலாக இருக்க வேண்டும். இல்லையேல் சாத்தியமற்ற ஒரு சவாலை அரசர் விடுவாரா? அந்த மோதிரத்தை கண்டுபிடிக்க இது உண்மையில் ஒரு மந்திர சக்திதான். மோதிரத்தின் சக்தியுடன் இந்த சவால் இளவரசருக்கு ஒன்றுமில்லை. அவர் சபைக்கு சென்று அரண்மனையை கட்டுவதாக மன்னரிடம் கூறினார்.
என்னால் எந்த சவாலையும் எந்த நேரத்திலையும் ஏற்று முடிக்க முடியும். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? ஆம் மேதக அரசே. இளவரசர் கடலுக்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு அவர் இரவு நிம்மதியாக தூங்கினார். எல்லோரும் அவரை பற்றி கவலைப்பட்டார்கள். ஆனால் விடியல் வந்தவுடன் இளவரசர் விழித்தெழுந்து அவரது மோதிரத்தை வேண்டிக் கொண்டார். கடலின் நடுவே ஒரு அழகான தங்க அரண்மனை எழுந்தது. காவலராக இருந்த சூனியக்காரி இதை கண்டாள். அந்த மோதிரம் எனக்கு அது தெரியும். இப்போது நான் அதை பெறுவதை யாரும் தடுக்க முடியாது. இளவரசரும் இளவரசியும் மகிழ்ச்சியுடன் திருமணம் செய்து கொண்டனர். அவர்கள் தங்க அரண்மனையில் வாழத் தொடங்கினர். சூனியக்காரி மோதிரத்தை பெற திட்டங்களை உருவாக்கினாள். இப்போது என் வாய்ப்பை பயன்படுத்துகிறேன். சூனியக்காரி ஒரு வயதான பெண்ணின் வடிவத்தை எடுத்து கடலில் தொலைந்து போனதாக நடித்தாள். அன்பான இளவரசி அவளை அரண்மனைக்குள் அனுமதித்தாள். மேன்மை தாங்கிய இளவரசியே, உங்கள் அரண்மனை மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் இவ்வளவு பெரிய அரண்மனையில் எந்த வேலைக்காரர்களும் இல்லையே. எங்களுக்கு வேலைக்காரர்கள் தேவையில்லை. இளவரசரிடம் இருக்கும் மாய மோதிரம் எங்களுக்கு எல்லாம் செய்யும். அப்படியா? நான் அந்த மோதிரத்தை விரைவில் பார்க்க விரும்புகிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால். என் கணவர் எப்போதும் மோதிரத்தை அவருடன் வைப்பார். அதை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் அவருக்காக காத்திருக்க வேண்டும். இளவரசரிடமிருந்து மோதிரத்தை திருடுவது கடினமாகிவிடும். நான் வேறு ஏதாவது முயற்சி செய்ய வேண்டும். ஓ இல்லை, மோதிரத்தை உங்களுடன் இங்கே வைத்திருக்க வேண்டும். ஏன்? அது கடலில் தொலைந்து போனால் என்ன செய்வது? உங்களுடன் அரண்மனையில் அது பாதுகாப்பாக இருக்கும் இல்லையா இளவரசியே? நீங்கள் சொல்வது சரிதான். அவர் திரும்பி வந்ததும் அவரிடம் பேசுவேன். அன்று இரவு இளவரசி கடலுக்கு செல்லும் போது இளவரசரிடம் தன்னுடன் மோதிரத்தை வைத்திருக்க சொன்னாள். இளவரசனும் உடனடியாக ஒப்புக்கொண்டார். மறுநாள் காலையில் இளவரசர் மோதிரம் இல்லாமல் கடலுக்கு சென்றார். சூனியக்காரி அவர் செல்வதை கண்டாள். இப்போது இளவரசி தனியாக இருப்பதால் அவள் உண்மையான வடிவத்தை எடுத்து இளவரசியிடமிருந்து மோதிரத்தை பறித்தாள். கிடைத்துவிட்டது. என் வாழ்நாள் முழுவதும் நான் உன்னை தேடிக்கொண்டிருந்தேன். உன்னை கண்டுபிடிக்க இந்த ராஜ்யத்தில் மீது மந்திர சொல்லை உருவாக்கினேன். இப்போது எனதாகிவிட்டாய். உன் கணவர் வீட்டிற்கு வரும்போது இங்கே நடந்தது என்றும் அவருக்கு தெரியாது. இளவரசர் கடலில் இருந்து திரும்பிய போது நடந்த அனைத்தையும் விலங்குகள் சொன்னன. அவள் இளவரசியை அழைத்து சென்ற இடம் எனக்கு தெரியும். சீக்கிரம் என்னை அங்கே அழைத்து செல். நீங்கள் அங்கு சொல்வது பாதுகாப்பானது அல்ல. சூனியக்காரியிடம் மோதிரம் இருப்பதை மறந்து விடாதீர்கள். நாய் சொல்வது சரிதான். அவள் மோதிரத்தை வைத்து என்ன செய்வாள் என்று சொல்ல முடியாது. நாங்கள் மோதிரத்தை உங்களிடம் கொண்டு வருகிறோம். கிளி அவர்களை சூனியக்காரி இளவரசியை வைத்திருந்த இடத்திற்கு அழைத்து சென்றது. முதலில் பாம்பு இளவரசியிடம் ஊர்ந்து சென்றது. இன்று இரவு உணவிற்கு நீங்கள் சீஸ் கேளுங்கள். அதில் சிலவற்றை குகையின் சுவருக்கு அருகில் வைத்து விடுங்கள். இளவரசி இரவு உணவிற்கு சீஸ் கேட்டாள். ரகசியமாக சிலவற்றை குகையின் சுவர்களுக்கு அருகில் வைத்து விட்டாள். இரவில் இளவரசி மற்றும் சூனியக்காரி தூங்கும் போது எலி சீஸை சாப்பிட வெளியே வந்தது. பூனை காத்திருந்தது. அது ஒரு எலியை பிடித்து அதன் வாலை சூனியக்காரியின் மூக்கினுள் வைத்தது. சூனியக்காரி தும்பினாள். அப்போது மோதிரம் வெளியே வந்தது. கிளி அதை பிடித்து கொண்டு பறந்து விட்டது. நாய் இளவரசியை விடுவித்தது மற்றும் சூனியக்காரி அவர்களை தாக்க முடியாததை பாம்பு உறுதி செய்தது. விரைவில் அவர்கள் அனைவரும் இளவரசரிடம் வந்தனர். சூனியக்காரியின் சூனியத்தில் உள்ள அனைத்து தீமைகளும் இந்த ராஜ்யத்தின் மீதான அவளது மந்திரமும் அகல வேண்டும். என் தந்தை என்ன சொன்னார் என்பதை இப்போது நான் உணர்கிறேன். என்ன? நம்மிடம் தங்கமும் செல்வமும் அனைத்தும் இருந்தாலும் தீங்கு ஏற்படாமல் இருக்க இது போதாது. பணம் உதவவில்லை, என் நண்பர்கள் உதவினார்கள்.
நான் இளவரசன் என்பதால் பணத்தாலும் செல்வத்தாலும் வாங்கக்கூடிய பொருட்களுக்கு நான் மரியாதை கொடுத்துக் கொண்டிருந்தேன். என்னை நேசித்தவர்களுக்கு கொடுக்கவில்லை. நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பணம் மட்டும் போதாது. அன்பானவர்களும் நம்மை நேசிப்பவர்களும் இருந்தால் நம் வாழ்க்கை ஒளிபெறும் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். நீங்கள் 5 பேரும், எனது சகோதரரும், எனது தந்தையும் போதும். எனக்கு அதிக பணம் வேண்டாம். இதை வாங்கிக் கொள். இதை உன் தந்தையிடம் கொடுத்து விடு. இது அவருக்கு சொந்தமானது. இறுதியாக இளவரசர் கிளிஃபோர்டு ஒரு புத்திசாலியாக வீட்டிற்கு திரும்பினார். கடைசியில் அவர் வாழ்க்கையில் சரியான விஷயங்களின் மதிப்பை கற்றுக்கொண்டார். அவர் தனது தந்தை மற்றும் சகோதரர், அவரது விலங்கு நண்பர்கள் மற்றும் அவரது வாழ்க்கையின் அன்புடன், அதாவது இளவரசியுடன் எப்போதும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்.